ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வார்ம் அப் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஜம்ப் 40-50 ஜம்ப்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் ஃபேட் பேன் பண்ணவும் இன்சீட் பண்ணும், உங்கள் ஸ்வெட்டிங்கும் இன்சீட் பண்ணும். ஓகே, ஜம்ப்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு க்ரன்ச்சஸ் போடுங்க 30 செகண்ட்ஸ். க்ரன்ச்சஸ் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பர் ஆப்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, உங்கள் அப்பர் ஆப்ஸுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறதுக்காக. ஸோ நீங்கள் க்ரன்ச்சஸ் பண்ணுறப்ப நான் எந்திரிக்க அளவுக்கு எந்திரிச்சா போதும், ரொம்ப மேலே வந்துடாதீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் போயிடும். இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகத்துக்க வேண்டியது உங்களோட டென்ஷன், நீங்கள் முடிக்கிற வரைக்கும் உங்களோட அப்பர் ஆப்ஸ் டைட்டாக தான் இருக்கணும். அடுத்த 30 செகண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட்டில் உங்கள் மிட் ஆப்ஸும் ஃபங்க்ஷன் ஆகும், அப்பர் ஆப்ஸும் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஒர்க் அவுட்டில் நீங்கள் கையை கால் முட்டிக்கு 1 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க. அப்புறம் நான் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணுங்க. பண்ணுறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் தலை ஃபுல்லாக கீழே போய் தரையை தொட்டது, அதுக்கப்புறம் மேலே வரணும். கை வந்து முட்டிக்கு பேரலாக தான் இருக்கு. ஓகே, அடுத்த 30 செகண்ட்ஸ் வந்து லெக் ரைஸ் போடணும். உங்கள் ரெண்டு கையோட கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் டச் பண்ணிக்கோங்க. அதே பொசிஷனில் உங்கள் இடுப்பு முடிகிற இடத்துல வச்சுக்கோங்க. அப்புறமா உங்கள் காலை மேலே தூக்குங்க. முக்கியமாக காலை மேலே தூக்குறப்ப வயிற்றை குறுக்கணும், காலை கீழே இருக்கிறப்ப வயிற்றை விரிக்கணும். இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, கால் கீழே படக்கூடாது. நீங்கள் இந்த ஒர்க் அவுட் போடுறப்ப உங்களோட லோயர் ஆப்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். காலை மேலே கொண்டு போயிட்டு கீழே வர்றப்ப ஸ்லோவாகவும் கண்ட்ரோலாகவும் கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு லோயர் ஆப்ஸ் ஃபீல் ஆகும். ஓகே, அடுத்த 30 செகண்ட்ஸ் பிளாங்க். ஹேட் நிற்கிறப்ப உங்கள் எல்போவும் ஷோல்டரும் 90 டிகிரியில் இருக்கணும். பிளாங்க் உங்கள் சைடு கோரையும் ஓவரால் அப்டமனையும் டார்கெட் பண்ணும். ஃபஸ்ட்டு கையை முன்னாடி கொண்டு போகிறப்ப ஆப்போசிட் சைடில் இருக்கிற கோர் ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி இன்னொரு கையை முன்னாடி கொண்டு போகிறப்ப அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற கோர் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, இந்த 4 ஒர்க்கோட்டையும் ரெஸ்ட் விடாமல் 30 செகண்ட்ஸ் போடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா 1 மினிட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செகண்ட் செட் போங்க. இந்த மாதிரி 3 செட் போடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் டிவிஎஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.